வணக்கம். கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதனுடைய கற்பனை திறமைக்கு அளவே இல்லை என்ற வகையில் நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதாவது உணவு பழக்கங்கள்லேருந்து சில வகையான ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய கற்பனை திறன் எந்த அளவுக்கு விசித்திரமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம். இதுக்கு உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான இந்த விசித்திரமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசையில் நம்ம பார்க்க இருக்கிறது வித்தியாசமான சில வகையான கழிப்பறைகள் தான். இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது மனிதனுடைய கற்பனை திறன், அவனுடைய சில அட்வான்ஸான திங்கிங் வந்து எந்த அளவுக்கு விசித்திரமா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கழிப்பறை என்னன்னா, கண்ணாடி சுவர் கொண்ட கழிப்பறை. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோ நகரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கழிப்பறை வந்து ஒரு பொது கழிப்பறை. இது வந்து முழுக்க முழுக்க கண்ணாடி தொழில்நுட்பம் உபயோகம் செய்யப்பட்ட ஒரு கழிப்பறையாக இருக்குது. இந்த கழிப்பறையை வந்து உருவாக்குறதுக்கு நிறைய வடிவமைப்பாளர்கள் வந்து இதற்கு உதவி செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்னே சொல்லலாம். இதில் அப்படி என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாத்ரூம்க்கு வெளியே இருந்து பார்க்குறோம், இந்த பொது கழிப்பறைக்கு வெளியே இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உள்ள எந்த நபர்களுமே இல்லை என்றால் இவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நல்லா விசிபிளாக தெரியும். உள்ளே இந்த பாத்ரூம்ஸ் வந்து நீட்டாக இருக்கா, தண்ணி வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லாவே நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இந்த பாத்ரூம் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஆனால் உள்ளே ஏதாவது நபர்கள் போயிட்டாங்க அப்படின்னா இந்த கழிப்பறை வந்து ஒரு ஒளிபுகாத ஒரு கழிப்பறையாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இதோடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கழிப்பறையை உபயோகம் செய்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில மக்கள் எல்லாமே வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கக்கூடிய கழிப்பறையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நாம பார்க்கக்கூடிய ஒரு கழிப்பறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா ஃபிஷ் லவர்ஸுக்கு பிடித்த ஒரு கழிப்பறையாக இது பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிப்பறையில ஃப்ளஷ் பண்ணக்கூடிய அந்த டேங்க்ல வந்து ஃபிஷ் டேங்க்கையும் வந்து பொருத்திருக்காங்க. இது வந்து முதன் முதலாக அக்வா பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியால தான் முதன் முதலாக உருவாக்கப்பட்டது. அதே போல இது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஆகாஷி என்ற நகர்ல அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு கழிப்பறையாக பார்க்கப்படுது. இந்த கழிப்பறையை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 270,000 டாலர் வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க. இதுலேயும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிப்பறையை சுற்றி இருக்கக்கூடிய சுவர்கள் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒரு அக்வேரியம் போலவே இவங்க டிசைன் பண்ணுறாங்க. இந்த சுவர்கள் எல்லாமே வந்து நீரால் நிரப்பப்பட்டு ஒரு அக்வேரியத்தில் என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமோ அந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த கழிப்பறைக்குள்ளே இருக்கிற மாதிரி செய்து ஒரு கழிப்பறையை வந்து இவங்க வடிவமைக்கிறாங்க. இது வந்து ஃபிஷ் லவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கழிப்பறையாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூபா டாய்லெட். இது வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பொது கழிப்பறை. இது வந்து மியூசிக் லவர்ஸுக்கு பிடித்த ஒரு கழிப்பறையாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிப்பறையில் இருக்கக்கூடிய பவுல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போலவே வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இங்கே வந்து இந்த கழிப்பறை உபயோகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மியூசிக் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த பவுல்ஸ்க்கு மேலே இந்த டாய்லெட்டுக்கு மேலே சுவரில் வந்து சில வகையான மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே வந்து எழுதி ஒட்டியிருப்பாங்களாம். இதை வந்து பாடிக்கிட்டே வந்து இந்த கழிப்பறையை உபயோகம் செய்யலாம் அப்படிங்கிற வகையில் இந்த கழிப்பறை வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கழிப்பறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் டாய்லெட். இது வந்து எங்கே இருக்குன்னா, சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பொது கழிப்பறை. சாதாரணமாக பொது கழிப்பறைகள் எல்லாமே வந்து அதிகளவு ஸ்மெல்லை வந்து கிரியேட் பண்ணும். இதை கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவர்களுக்கு வந்து கிருமிகள் அதிகளவு பரவக்கூடாது என்ற வகையில் இந்த கழிப்பறையை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த கழிப்பறை முழுக்க முழுக்க ஐஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கழிப்பறையாக இருக்குது. இதனால் ஸ்மெல்லும் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு, கிருமிகள் வந்து அதிகளவு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்களால் சொல்லப்படுது. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய ஒரு யூரினல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறைய வகையான பொது கழிப்பறைகள் எல்லாமே வந்து அதிக அளவு ஸ்டைலா இருக்கக்கூடிய கழிப்பறைகளாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கழிப்பறைகளுக்கு அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இதனால இங்கே இருக்கக்கூடிய பொது கழிப்பறைகள் எல்லாமே வந்து அதிக அளவு ஸ்டைலாகவே இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கழிப்பறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிசஸ் யூரினல்ஸ். இது வந்து முதன் முதலாக 2000 டச் டிசைனராக இருக்கக்கூடிய ஒரு பெண் டிசைனராக இருக்கக்கூடிய மெக் யூலோ சாண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களால தான் இந்த கழிப்பறை வந்து முதன் முதலாக
வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். இதற்கப்புறம் இவங்க உலக அளவில் ஃபேமஸான ஒரு நபராக பார்க்கப்படுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிளப்பில் இருக்கக்கூடியவங்களும் சரி, ரெஸ்டாரண்ட்ஸ், பாரு இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இது போன்ற யூரினல்ஸ் வந்து அதிக அளவு உபயோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரினல் பவுல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு உதடு போலவே இது வந்து வடிவமைச்சிருக்காங்க. லிப்ஸ்டிக் போட்ட ஒரு உதடு எப்படி இருக்குமோ அதே போலவே இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு கிடைக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்படுது. அடுத்தது நாம பார்க்கக்கூடிய ஒரு வகையான டாய்லெட் என்னன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு பொது கழிப்பறை தான். ஜப்பான் மக்கள் அதிக அளவு கிரியேட்டிவ் மைண்ட் கொண்ட ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கழிப்பறையிலும் அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு முயற்சி ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிப்பறையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் பண்ணக்கூடிய டேங்க்கு மேலே இவங்க ஹேண்ட் வாஷையும் வந்து பொருத்தியிருக்காங்க. இதனால் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய தண்ணிகள் எல்லாமே வந்து அந்த ஃப்ளஷ் பண்ணக்கூடிய டேங்க்குள்ளே போயிடும். தண்ணி வந்து அதிக அளவு வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த வேஸ்டான கை கழுவின தண்ணி தான் வந்து ஃப்ளஷ் பண்ணக்கூடிய தண்ணியாக உபயோகப்படுத்தப்படுது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாய்லெட்டாகவும் இவங்களால் பார்க்கப்படுது. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய ஒரு கழிப்பறை என்னென்னா, தெர்மோக்ரோம் டாய்லெட்ஸ். இந்த தெர்மோக்ரோம் டாய்லெட்ஸில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சுவர்கள் மேலே தெர்மோக்ரோம் பெயிண்ட்டை வந்து அடிச்சிருப்பாங்க. இதில் வந்து யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த யூரினில் இருக்கக்கூடிய சில வகையான கெமிக்கல்ஸும் அந்த தெர்மோகோலில் இருக்கக்கூடிய சில வகையான கெமிக்கல்ஸும் வந்து வேதிவினை புரிந்து ஒரு வகையான கலரை வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டாய்லெட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதை வந்து பெரியவர்களும் வந்து உபயோகம் பண்ணக்கூடிய ஒரு டாய்லெட்டாகவும் தான் இருக்குது. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய ஒரு டாய்லெட் என்னென்னா, லிஃப்ட் யூரினல்ஸ். இந்த டாய்லெட் வந்து அதிக அளவு லிஃப்ட் மாதிரி, அதாவது இந்த பொது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறை தான். லிஃப்ட் வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதோ அதே போல இந்த டாய்லெட் வந்து நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டா பார்க்கப்படுது. இது வெளியே இருக்கு, உள்ள மக்கள் போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து நிலத்துக்கு உள்ள போயிடும். உள்ள போயிட்டு இவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் லிஃப்ட் போல மேலே வெளியே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர் வந்து வெளியே வந்துடலாம். இந்த மாதிரியான ஒரு டாய்லெட்டா இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாய்லெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக் டாய்லெட். எக் டாய்லெட் அப்படின்னு சொன்னா, எஃகு எப்படி இருக்குதோ அதே வடிவத்தில் இந்த டாய்லெட் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செப்பரேட்டான ஒரு டாய்லெட் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்க்கும்போது மிக அழகான ஒரு தோற்றம் வந்து அங்கே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிக எக்ஸ்பென்சிவான ஒரு டாய்லெட்டாகவும் பார்க்கப்படுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வகையான கழிப்பறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கழிப்பறை தான். இந்த கழிப்பறைகளில் வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை வைத்து தான் இந்த பொது கழிப்பறையை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது லாவோஸ் என்ற இடத்துல இருக்கக்கூடிய கழிப்பறைகளில் மக்கள் வந்து இந்த பொது கழிப்பறையை வந்து உபயோகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சொந்த டாய்லெட் பேப்பரையே எடுத்துக்கிட்டு தான் இந்த கழிப்பறைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் பொது கழிப்பறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்மள ஊரில் இருக்கக்கூடிய கழிப்பறைகளில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியான கழிப்பறைகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனியாக இல்லையா, இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சில வகையான பொது கழிப்பறைகளில் மனிதர்கள் வந்து உபயோகம் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கும் போது திடீர்னு பாம்பு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சாதாரண ஒரு விஷயமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களால் பார்க்கப்படுது. இப்படி வித்தியாசமான சில வகையான கழிப்பறைகளில் நாம் ஒரு சிலவற்றை தான் பார்த்துருக்கோம். இப்படி ஏராளமான கழிப்பறைகள் வந்து வித்தியாசமான முறையில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு அதை வந்து உபயோகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றதா செய்யும் இல்லையா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதை சொல்லட்டுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.